ராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். எள்ளு ஸ்வீட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மூணே மூணு தான். என்னென்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப்பு, வெல்லம், நாட்சக்கரை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, அது 1 கப்பு. எள்ளு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நல்லா எள்ளு பொரிச்சு வரணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எள்ளு பொரிச்சோம் இல்லையா, அந்த எள்ளு இதில் போட்டுக்கணும் அரிசி மாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 1 கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிருக்கேன். வெல்லத்தை கரைச்சிருக்கேன், அது நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிட்டு பிசையணும், கெட்டியாக பிசையணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் நம்ம பிசைஞ்சிட்டு அப்புறம் வடிகட்டலாம். கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு வெள்ளத்தையும் போட்டாச்சு, நல்லா கெட்டியாக பிசைக்கணும். இதுக்கு நெய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை நமக்கு. எள்ளும் அரிசி மாவு வெள்ளம் இவ்வளோதான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக. நல்லா பிசைஞ்சிருங்க பாருங்க, நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்ட வேண்டியதுதான். சூப்பர்வா என்ன பாருங்க, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன்றா போடலாம். நீ இந்த மொத்தத்தில் தட்டிக்கோங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. ஸ்வீட் எள்ளு வடை சூப்பராக ரெடியாக இருக்குது, ஜம்முன் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் குழந்தைங்களும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் இல்லையா. அதனால் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்யலாத. டெய்லி என்னோடய வீடியோ 2.5 வரும், கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.